இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க ஒரு வேலை இல்லாம தெண்டமா சுத்துறா ஆனா ஏழு ஊட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கா எப்படி ஆண்டவன் யார் யாருக்கு என்னன்னு பிறக்கும் போதே எழுதி வச்சிட்டான்பா முத்து உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா தேரை இருக்கே தேரை அது தெரியுமா கல்லுக்குள்ள இருக்குமே அதானே அதேதான் அது எங்க போய் உழைக்குது எப்படி சாப்பிடுது ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மளை எல்லாம் சும்மா விட்டுருவானப்பா என்ன ஒரு கை போட்டுமா சரி போடுங்களே இப்பதான் நீ சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்க ஏயா காலங்காத்தால உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா இது என்ன சாவடியா சத்திரமா சீட்டு விளையாடுறதுக்கு போங்கயா ஏண்டா நீ உங்க கூட சேர்ந்துட்டியா இவர தான் கூப்பிட்டாரே போடப்பா ஏய் நீ குட்டையாத புடிக்கலனா அதுக்குள்ள கேர்த்துடியாடி ஆமா இதுல சம்பாதிச்சு தான் அடுப்பு கொதிக்கணும் ஏயா வயித்தறிச்சல கொட்டிக்கிற இன்னைக்கு பொண்ணு ஊர்ல இருந்து வருவா கூட்டிட்டு வரணும்னு சொன்னல்ல போகலையா போறேன் ஒரு அஞ்சு ரூபாய் கொடு செத்த பொண்ண கூட்டிட்டு வர்றதுக்கே கூலி கேக்குறியே நீ எல்லாம் ஒரு அப்பனா நாளைக்கு நானே செத்தா கூட எனக்கு கொள்ளி வைக்க நீ கூலி கேப்பையா ஆடி போடு எங்க அப்ப செத்ததுக்கு மொட்டை அடிக்க சொன்னாங்க அதுக்கே நான் காசு வாங்கிட்டு தான் அடிச்சேன் நீ என்னடி பிசாசு யாரப்பா அது சினிமா நடிகை மாதிரி இருக்கு நம்ம ஊர்ல ஏதாவது ஷூட்டிங் எடுக்க போறாங்களா அப்பா ஐயோ மகா நீயா உன்னை யாரோ இவங்க நினைச்சிட்ட மகா வைய கூடு மகா கண்ணாடி யார் எனக்கா வாங்கிட்டு வந்த அம்மா எங்கப்பா அவன் ஆபீஸ்க்கா போவா அடுப்படி தான் கிடப்பா போய் பாரு ஐயோ என்னமோ மாதிரி இருக்குதே இன்னும் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா மகா அதான் வந்துட்டே இல்லம்மா அப்புறம் எதுக்கு பழசெல்லாம் போட்டு கிண்டி கிழங்கு எடுத்துட்டு இருக்கிற ஏங்க அண்ணே நீ வரும்போது பின்னால பொம்பளை படம் போட்ட சீட்டு கட்டு ஒண்ணு வாங்கிட்டு சொன்ன வாங்கிட்டு வந்திருக்கியா வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா இதோ அடேங்க அப்பா இந்த உலகத்திலேயே என்ன புரிஞ்சிட்ட ஜீவன் நீ ஒருத்தி தாமா அப்பா கட்டு கட்ட குடு எங்கிட்ட டேய் நேத்தான ஒரு கட்டு வாங்கிட்டு போறா அத வச்சறா குடுப்பாடா டேய் குடுவா அப்பா குடு டேய் புரா வே புரா இல்ல அப்பா டேய் பெத்த மகன் கூட பார்க்க மாட்டேன் மரியாதை கட்டு போயிரா நானும் பெத்த அப்பன் கூட பார்க்க மாட்டேன் நடக்கற கதையே வேற வா வந்து வா நீங்க ஒரு அப்புறம் புள்ளையா வந்த புள்ளை எப்படி இருக்கே பரிசு நல்லா எழுதி இருக்கியான்னு கேக்குறத விட்டுட்டு இப்படி மாமா மச்சான் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல பாத்தியாமா ஒரு குடும்ப தலைவர் பார்த்து கேக்குற மாதிரியா கேள்வி கேக்குறா ஒரு கட்சி தலைவர் கிட்ட கேக்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கா ஐயோ அப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டை உங்களோட இருக்கட்டும் நான் போய் மாமாவை பாட்டி பாத்துட்டு வரேன் இவங்களுக்கு இதே வேலை போச்சு சரி ஒரு கை போடா டேய் போடா கட்ச போடா ஐயோ டேய் ஒரு கப் காபி கொண்டு வா டேய் டேய் ஒழுங்கா போடா டேய் குமுதாமி அண்ணே உங்க மாப்பிள்ளை விட்டு வயலே மப்பு மந்தாரம்மா கொத்தும் கொலையும்மா பாக்குறதுக்கு சும்மா கண்ணுக்கு குளு குளுன்னு குளிர்ச்சியா இருக்கனே டேய் நீ ஏன் கோமணம் கட்டாத பைய உனக்கு எதுக்கு குளிர்ச்சி இல்ல மூடிட்டு வாடா டேய் ஐயா வணக்கம் ஐயா டேய் மயாரா பிரசிடண்டையோட மாமாங்க தெரியுது இல்ல என்ன திமிர் இருந்தா ஏ முன்னால தலையில துண்ட கட்டிட்டு நிப்ப அவ திருப்பி கட்டறா போடா டேய் உங்க தகுதிக்கு நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்க கூடாது இவங்க நான் பாத்துக்கிறேன் கும்பிடுறேங்க ஐயா யார் அவரே
பிரசிடென்ட் ஐயா மாமாங்க தெரியுதுல ஆமாங்க என்ன திமிரு இருந்தா இவருக்கு முன்னாடி கோமலத்தை கட்டிட்டு வருவேன் அவர்ரா அவர்ரான்டா டேய் வேணாம்டா அம்மாங்கனே நீ ஒரு பெரிய மனுஷன் மரியாதை இல்லாம நிக்கறான் அவர்ரா டேய் வேணாம்டா அவர்ரா டேய் ஏய் அவர்ரா அவர்ரானே போடா இதாரு எனக்கு மரியாதை வாங்கி கொடுக்க லட்சணமா இருந்த மரியாதையை கெடுத்தியாடா அண்ணே துடுவது என்ன தரஞ்சாரமாய் பாய்வது என்ன பெண்மே நீ தழுவதற்கோ பேரின்பம் பெறுவது என்ன குடிக்கிறியா ரெண்டு பேர் சேர்ந்து நீச்சல் அடிப்போம் விடுங்க ஊர்க்காரங்க பார்த்தா வம்ப போயிடும் பொல்லாத ஊர்க்காரங்க எசமா நான் போயிட்டு வரேங்க சரிங்க தாயே நாளைக்கு மறக்காம தோப்பு பக்கமா வந்துரு இந்த பாரு உனக்காகவே டாலர் போட்ட செயின் வாங்கி வச்சிருக்கேன் வரும்போது இந்த பிள்ளைய வீட்டுல விட்டு வந்துரு அப்பதான் நம்ம பேசிக்கொள்ள வசதியா இருக்க சரிங்க தண்ணீர் சுடுவது என்ன என்ன காத்தாயி சௌக்கியமா யார் நம்ம வந்தையா அங்க என்ன பண்ற பாவண்ண காத்தாயி அவ புருஷன் விட்டு போயிட்டான் அந்த குழந்தை என்ன ஒரு ஏக்கத்தோட பாத்துச்சு ஓஹோ நீங்க அது ஒரு பாசத்தோட பாக்குறீங்களா டேய் பூனை எதுக்கு பதுங்குது நரி எதுக்கு ஊளையிடுது கோழி எதுக்கு கூற மேல ஏறி கோக்கற கோங்குது இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா அண்ணே உங்க மாப்பிள்ள வராரு உங்களோட சேர்ந்துட்டா என்ன உழப்பாரு நான் ஓடிறேன் ஐயோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கு மாப்பிள எது நம்ம வாய்க்கு அதனை அடுத்த வயலுக்கு உடச்சு விடுறதா தண்ணி பாய்ச்ச லட்சணமா எது இது நம்ம வயல் இல்ல அடச்ச வாய மூடு உன்னை பத்தி எனக்கு தெரியாது ஆமா இந்த மாதிரி ஒரு பொய் லெட்டர் எழுதி என்ன மாதிரிய கையெழுத்து போட்டு மில்லுக்காரர் கிட்ட 10,000 பணம் வாங்கியது யாரு என்னது பொய் லெட்டரா கொஞ்சம் கொடுங்க பாக்கலாம் ஆமா என்ன அக்கிரமம் மாப்பிள இது சும்மா விட கூடாது இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு டேய் மாப்பிள்ளை பரவாயில்லடா உனக்கெல்லாம் தீபாவளி வந்துருச்சு எனக்கு வரலையே நான் நினைச்சபடி என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்த தீபாவளிக்கு வெடி வச்சு ஊரையே கொளுத்திருப்பேன் நடக்காம போச்சே எல்லாத்தையும் கெடுத்துட்டானே அண்ணே யாராருக்கு என்னன்னு ஆண்டவன் பிறக்கும் போதே எழுதிட்டே அதன்படிதான் நடக்கும் இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா தேர தெரியுமா எனக்கே திருப்பி சொல்றியா தேவையில் போடு திண்ணையில் படுக்காத போறா போற போக்கு இங்கதானே வச்சிருந்தேன் எங்க போயிருக்கோம் என்னடா தேடுற ஒண்ணுனே என் புது டிரஸ் இங்க வச்சிருந்தேன் அத காணோம் அப்படி ஒண்ணு இங்க நான் பாக்கலையாப்பா ஒரு சின்ன துணி கிடந்தது அதுல நான் கூட மூஞ்சிய துடைச்சு போட்டேன் அது என்ன பாரு இந்த கோமளம் தானே சி டிரஸ் ஒண்ணு நான் கூட ஏதோ சூட் கோட்டுன்னு நினைச்சேன் தெரியாதனமா நான் இதுல மூஞ்சி வேற துடைச்சிட்டேன் சே ஹே ஹே வணக்கம் கல்யாணத்துக்கு தானே போங்க போங்க அம்மா இது மொய்யறதுக்கு தானே ஆமாங்க போங்க முன்னாடி போங்க இது மொய்க்கு தானே முன்னாடி போய் உட்காருங்க பாங்க வணக்கம் எங்கடா வந்த கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு போறீங்க வா போடா டேய் போடா இனிமே கல்யாணத்துக்கு வர்றவன் கையில ஏதாவது கொண்டு வந்தா உள்ள விடு வெறுங்கையோட வந்தா செருப்ப காட்டி பிய்ய அளவு காட்டி போ டேய் வாங்கடா டேய் எங்கடா வந்தீங்க ஐயா தான் கல்யாணத்துக்கு வர சொன்னாருங்க ஆமாங்க பதினெட்டுப்பட்டி மிராஸ் சாரு இவங்க வரலன்னா கல்யாணமே நின்று போயிடும் அவர் போகலாம் போய் ரோரமா நில்லுங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது மிச்ச மீதி இருந்தா போட சொல்றேன் அப்படியே திருட்டு ஓடி போயிடணும் வணக்கங்க வாங்கோ சேர்மன் வாங்கோ என்ன நீங்க எல்லாம் லேட்டா வந்தா எப்படியா கொஞ்சம் வேலை இருந்தது ஆமா உங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்
மெட்ராஸ்ல சென்ட்ரல் காலேஜில படிச்சிட்டு இருக்கான். வேலூர்ஜி அது வேற காலேஜ், இது வேற காலேஜ். எப்பவுமே வேற ஊர்ல இருந்தா சென்ட்ரலுக்கு மாத்துவாங்க. அது மேல் படிப்புங்க. படிக்கட்டும், நீங்க வாங்க. பாப்பா யாருங்க? நம்ம பாப்பா. ஐயோ நல்ல பாப்பா, பையன் படிப்பு முடிச்சிட்டு வந்த உடனே பையனுக்கே முடிச்சிருவான். முடிச்சிருவோம், முடிச்சிருவோம். சம்சாரம் யாருங்க? நம்ம சம்சாரி. தங்கச்சி, தங்கச்சிமா போயிட்டு வாமா. அது என்னது வேலூர்னு காட்டி கொடுக்குற? காட்டி கொடுக்கல சொன்னேன். வாங்க வாங்க, நேரம் கழிச்சு வரீங்களா? மாப்பிள்ள கோச்சிட்டாலும் கோச்சிக்குவாரு. எங்கடா வந்த? என்ன தாண்டவரா? நம்ம மாப்பிள்ள கல்யாணத்துக்கு தான் வந்தேன். என்னது நம்ம மாப்பிள்ளையா? அதெல்லாம் பழைய கதை. இப்ப அவரு என் மாப்பிள. நடக்க போறது என் பொண்ணு கல்யாணம். உன்னை யாரு இங்க அழைக்கல? போடா. மாப்பிள்ள தம்பா பத்திரிகை கொடுத்து வர சொன்னாரு. அவர் வர சொன்னா அதுக்காக ஒரு ஊரைய கூட்டி வந்துடுறதா? மரியாதையா போயிடு. தாண்டவராயா, தாலி கட்டுறத கண்ணால பாத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறா. நீ ஆசீர்வாதம் பண்ணலன்னா என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறாதா? போடா. தாண்டவராயா, தாலி கட்டுறத மட்டும் பாத்துட்டு போயிடுறா. தயவு செஞ்சு ஓட தூக்கி போட்டு நிச்சு போடுவ. அவர் வரவேணா சொல்றது நீ யாரியா? அவர் எப்படி கைது அடிக்கலாம்? என்ன அவர் மாமனார்? இந்த ஆள் எனக்கு மாமனார். எனக்கு மாமனார் ஒருத்தர் இருந்தா அது இவர் தான். வாங்க மாமா, வாங்க வாங்க வாங்க. இனிமே இந்த கல்யாண வீட்டுக்குள்ள உன எங்கயாவது பார்த்த தொலைச்சிடுவேன். பயம். அவர் தான் போன சொல்லிட்டாருல, இப்படி வந்து உட்காருங்க. மிச்சம் மீதி இருந்தா போடுவாங்க. முகூர்த்தத்துக்கு நேமாச்சி வாயா. போக, சாப்பாடு செஞ்சிட போகுது. எல்லாத்தையும் வர வச்சிருக்கு தெரியுமா? எப்ப என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சோ அப்ப இருந்தே அந்த வயக்காடு வரப்பு மொத்தத்துக்கு நான் தான் இன்சார்ஜ். இனிமே நான் வச்சதுதான் சட்டம். நான் உட்காருங்கன்னா நீங்க எந்திரிக்கணும், நான் எந்திரிங்கன்னா நீங்க உட்காருங்க. இல்ல அப்படியே எல்லாரும் ஒரு மணி நேரம் வெயில் இல்லைங்கடா. என்னப்பா அது இப்படி குடிச்சிட்டு வந்து கலாட்டம் பண்ற? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பேசினேன், சொல்லி விடுவேன். மரியாதையா விட்டு விட்டு ஓடி போயிரு. நீ யாரா என்ன விட்டு விட்டு வெளியே போய் சொல்றதுக்கு? அது என் மாப்பிள சொல்லட்டும். ஏத்து பேசுற? என்ன நீ ஏத்து பேசுற? அடிச்சுட்டா, அடிச்சுட்டா. டேய் முன்சாமி, கண்சாமி, காளியப்பா, வெளியூர்கார உள்ளூர்கார அடிச்சாண்டோ. வாங்குறா வாங்குறா. டேய் வாங்க. டேய் டேய் வாடா. வண்டி வண்டி வாடா. டேய் வந்து போர், வந்து போர். எனக்கு சட்டம் தெரியும், ரூல்ஸ் தெரியும். புதுசா வந்த சட்டப்படி பொம்பளைக்கு சொத்துல பாதி பங்கு இருக்கு. அப்படி பார்த்தா என் பொண்டாட்டிக்கு பாதி சொத்து, என் பொண்ணுக்கு பாதி சொத்து. யூ நோ பவர். பவர் இல்லாத நீ அந்த புரோக்கர் பையனுக்கு எப்படி பவர் கொடுக்கலாம்? உடனடியாக என் கைக்கு சாவி வந்தாகணும். வரல நான் என்ன பண்ணுவேன்? ஐ கோர்ட் நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட். ஐ கோயிங் ஐநா சபை. ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்ப ஐநா சபையில போய் சாவி வாங்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கைகளை ஒடிச்சு. யாராவது இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க, உங்களை வீட்டு விட்டு தொடர்ச்சி. எல்லாம் போங்க உள்ள. வாங்க மாமா. மாமியாரே, என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கு சொல்லுங்க. மாமியாரே, என் மாப்பிளைக்கு இந்த வீட்டுல இடம் இல்லாத போது எனக்கு மட்டும் என்ன வேலை?
சனியனே, நீ போயும் தொலைக்க மாட்டே, இரவு இருந்து எங்க கழுத்து அறுப்ப. போ, அல் போ, உள்ள, இருக்க பிரச்சனை இது வேற. போ. இப்படி திண்ணையில உட்கார நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா, என் வீட்டை வித்திருக்க மாட்டேன்டா. என் திண்ணையிலேயே கௌரவமா உட்கார்ந்திருப்பேன். அண்ணே, யாராருக்கு என்ன தாண்டவராயா? ரெண்டு முன்னால திண்ணையில உட்கார்ந்திருக்கிற. அது ஒண்ணு இல்ல போனாரு, இதுக்கு முன்னால மச்சா சொத்து எப்படியோ போட்டு விட்டுட்டேன். ஆனா இப்ப நம்ம பொண்ண கொடுத்தாச்சே, பாதுகாக்காம இருக்க முடியுமா? அதான் நைட் அண்ட் டே வெளியில உட்காந்து காவ காக்குறேன். இல்ல, ஊர்ல வேற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசிக்கிட்டாங்க? உங்க மாப்பிள உங்க கழுத்து பிடிச்சு வெளியில உள்ள வந்தா கைய கால வெட்டிருவேன் வேற சொன்னாராமே. அதான் தெரிஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏடா வந்து உயிர் எடுக்கிறீங்க? போங்கடா. ஏண்டி வர்றவன் போறவன் எல்லாம் என்ன துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாண்டி? எப்படியாவது உன் தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கு சொல்லிட்டு. இத்தனை நாளா உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும், இனிமே என் பொண்ணு வாழ்க்கைதான் எனக்கு முக்கியம். உங்களுக்காக என் தம்பியை பகச்சுக்கு நான் தயாரா இல்ல. ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு, இப்ப புருஷன் பதவி போச்சா? என்னென்ன வரல? ஒண்ணு இல்லடா, நேத்து மப்பிர கீழே விழுந்துட்டேன், புண்ணாயி போச்சு. தாண்டவராயா, என்னப்பா அது கையில புண்ணுடா? புண்ணா? இவ்வளவு பெருசா இருக்குது? ஏற்கனவே எங்க ஊர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணு புண்ணுன்னு அப்படியே விட்டுட்டான். அப்புறம் விரல எல்லாம் அழுவி குஷ்டம் வந்துடுச்சு. இதை இப்படியே விட்ட கூடாது. நானே மாப்பிள்ள கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஏற்பாடு பண்றேன். இவன் ஏதோ சதி திட்டம் தீட்டுறா. ஏற்கனவே என் மாப்பிள்ள கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்ன திண்ணையில உட்கார வச்சுட்டான். இப்ப குஷ்டம்னு சொல்லி ஊரை விட்டே துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டான்டா. எனக்கு கூட அப்படித்தாங்க தெரியும். என்ன தச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் நிலைமை அப்படி ஆகி போச்சுப்பா. இருந்தது ஒரு சொக்கா, அதுவும் ஓட்டை ஆகி போச்சு. அதுதான் ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, இந்தாங்க. என்னடி இது? பழையது. ஏண்டி காலையில இட்லி தோசை எல்லாம் சொஞ்சு சொஞ்சு சுட்டது என் காதில் விழுந்தது, எல்லாத்தையும் உள்ள வச்சு நீக்கி தின்னு எனக்கு பழையது கொண்டது போடுறீங்க. நான் என்ன இது வீட்டு வேலைக்காரனா? எடுத்து போடு. விட்டா எதுவும் கிடைக்காதுனே? ஆமாப்பா. என்ன, நான் தான் பிச்சைக்காரன், திண்ணையில உட்காந்து சாப்பிடுறேன். நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே, உள்ள உட்காந்து சாப்பிடலாம்ல? மாப்பிள்ள காலையில எந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக் நல்லா தொடச்சு வைக்கணும், இல்ல திண்ணைய விட்டு துரத்தி விடுவோம் சொல்லிட்டேன். டேய், தரகாரனுக்கு வந்த வாழ்வு பாத்தியாடா? உன்னையவே மிரட்டிட்டு போறான்டா. என்ன மிரட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? என்ன மிரட்டுறாப்புல ஜாடைய உங்கள மிரட்டிட்டு போறாருனே? என்னை வா. பின்ன யார? ஒழுங்கா பைக்க தொடச்சு திண்ணைய காப்பாத்திக்கங்க. மா. என்னப்பா? கழுத்து மேட்டுல நெல் அரிச்சு போட்டிருக்கேன், நான் காவலுக்கு போய் படுத்துக்கிறேன். மாப்பிள்ள வந்தா சொல்லிடு. சரிப்பா. நாளைக்கு காலையில கோழி கூவும் போது அவங்க எல்லாம் பட்டுன்னு வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கணும். தரவுகாரன் காவலுக்கு போறான், இன்னையோட அவன் கதைய முடிச்சிடுறேன். பாவம் பார்த்தா அவன் என் கதையை முடிச்சிருவான்டா. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி யாருமே. பாத்துரா, பாம்பு கிம்பு இருக்க போது. நான் இருக்க பயப்படாம வாங்க. நீ பெரிய இவனா? பாத்து. ஏன்ன அந்த தரவகரனை எப்படி கொல்ல போறீங்க? கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா, இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா? யார் ராம? கத்தியில குத்துனா ஊரை கூட்டிட்டு வேண்டாம், பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும். கல்ல தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம். அப்ப இங்க ஒரு நல்ல கல்லா பாப்பா. ஏன், அங்க கல்லு கிடைக்காதா? அவசரத்து கிடைக்காத. சரி தேடுறா. இந்த இருக்க கல்லு. என்ன இதுல பொங்க வச்சிருப்பாங்க போட்டுருக்கு? இந்த இருக்கடா கல்லு. இந்த கல்லாம் போட்டா உயிர் போகாதே. இதான கரெக்ட். புடிங்கண்ண, உட்காந்து மண்டி போடுறேன்.
ஏ கோணே என்னடா இந்த கண கணக்குது தூக்க முடியலடா காவடி தூக்கنا சும்மா வா தூக்குங்க கொஞ்சம் இறா சரி உறா அண்ணே பாத்து வாங்க அண்ணே அட எச்சு போறீங்க கண்ணு அடிக்காதடா வாங்க அண்ணே வர பொழுக்குது கொஞ்சம் பாத்து வாங்க அண்ணே அண்ணே என்னது கல்லு மட்டும் கிடக்க அழகானா ஐயோ அண்ணே ஐயோ என்னாச்சு அவனை கொள்றதுக்கு முன்னால நான் செத்துருவும் போட்டிருக்கேன் ஏம்மா கொஞ்சம் தூக்கி விடுறா வந்துடுறேன் அண்ணே எழுந்திருங்கண்ணே எழுந்திருங்கண்ணே பார்த்து வாங்க வாங்க அண்ணே இன்னும் கொஞ்சம் தூரம்ண்ணே இந்த கல்ல பிடிங்கண்ணே கல்லாடா இது திருப்புறம் குண்டுடா வாங்கண்ணே புடிங்க ஐயோ அம்மா நல்லா அசந்து தூங்குறான் போட்டுட்டுமா இருங்க அவன் தூங்குறானா முடிச்சுக்கிட்டு ஒரு சின்ன கள்ள தூக்கி போட்டு பாக்கட்டும் காரியத்தை கெடுத்துரு போட்டுருக்க என்ன அது ரெண்டு பக்கம் மொக்க மொக்கையா இருக்கு எதிரா தலை தலை சும்மா அவன் மண்டை பெருசு இதுதான் தலை போட்டுட்டுமா அதுல ஒண்ணு போடுங்க போட்டுட்டா போடுங்க ஒரு கை போடுங்க அண்ணே தாரதப்பட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இந்த சங்குக்காரன் தான் தாரா பண்ணா அவனை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் எங்க சங்கு நிறுத்தரா இன்னும் தகவலே வரல அதுக்குள்ள ஊங்குறிய தகவலே வரலையா இப்ப தாராடா விடிஞ்சிருக்கு இனிமே தானே வேலைக்காரங்க எல்லாம் பண்ணைக்கு போவாங்க போன உடனே கட்டில கட்ட போவாங்க கப்புன்னு ஒரு நாத்த அடிச்சு போர்வை திறந்து பார்த்தா ஆள் க்ளோஸ் தெரியும் அப்புறம் தானே ஐயோ லபோ ஐயோ லபோன்னு அடிச்சு ஓடியாருவாங்க இப்பதான் எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு ஓடுறாங்க இரு டேய் இருடா என்னடா எல்லாம் தபதபான்னு ஓடுறீங்க அட என்னங்க இங்க நின்னு நான் பேசிட்டு இருக்கீங்க உங்க மாப்பிள மேல கள்ள தூக்கி போட்டாங்கன்னு ஊரே கதை நீங்க ஓடி போயிட்டு சரியா நாடியா என்னது என் மாப்பிள மேலயா மாப்பிள யாருக்குமே தீங்க நினைச்சது இல்லையம்மா ஊருக்கெல்லாம் நல்லது பண்ற இவருக்கு போய் முருகன் இப்படி ஒரு சோதனைய பண்ணிட்டாலும்மா இதே கால்ல போட்ட கல்ல தரமேல போட்டிருந்தா செம்புள்ள நிலைமை என்ன ஆயிருக்கும் அவனுக்கு வாந்தி பேதி வர அவன் நாசமா போற அவன் கையில கரும்புஷ்டம் வர ஆத்தா மாப்பிள்ள மேல கள்ள தூக்கி போட்டு அவனை சும்மா விடக்கூடாது கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ வரவழைக்கணும் போலீஸ் வந்து என்னங்க பிரயோஜனம் போலீஸ் நாய வரவழைங்க அதுதான் கள்ள போட்டவன் எந்த ஜில்லாவில இருந்தாலும் தம்பி பிடிக்கும் மாப்பிள்ள மேல உதிரையே வச்சிருந்தாருல அவருக்கு இப்படி ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல அட சும்மா இருயா கூட இருந்த எனக்கே தலை சுத்துது எல்லா காரியத்தையும் முன்னு செஞ்ச வராச்சே அவருக்கு இருக்காதா உங்களுக்கு என்னாச்சு மாப்பிள்ள எனக்கு ஒண்ணு இல்ல மாப்பிளைக்கு என்னாச்சுமா மாமியார மாப்பிள அண்ணே இந்த இடம் ஒத்துக்கறல வாங்க காத்தோட்டம் வெளியே போயிருவோம் மாப்பிள